வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது மேசராசி. மேசராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் என்பதனால இவங்களுக்கு அதிகமாக தலைமை பண்பு அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க, அதுவாக தேடி வந்து அமையும். மேசராசிக்காரங்க எப்பவுமே முதலிடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியங்க. இது அவங்களா விரும்பாவிட்டாலுமே அந்த பண்புங்கிறது அவங்களுக்கு தானாக தேடி வந்து அமைந்துடும். வேலை செய்வதில் மட்டும் இல்லைங்க, முடிவை எடுக்கிறதுலையும் ரொம்ப வேகமாக முடிவெடுக்கக்கூடிய, அதாவது தெளிவாக ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மேச ராசிக்காரங்களை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க, எல்லா பக்கமும் ஆலோசித்து அதன் பிரகாரம் நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க. உங்கள் வீட்லேயும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நிறைய மேச ராசிக்காரங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கக்கிட்ட இந்த பண்புலாம் இருக்கா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக அமைந்திருக்கிறது தான் மேச ராசி. இவங்க பேச்சாற்றல் மிக்கவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய ஆளுங்க நம்மளுடைய மேச ராசிக்காரங்களாம் இல்லை, வெளிப்படையாக பேசிடுவாங்க. இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்டான பாதை அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. ரொம்ப பொறுமைசாலியும் கூட. இவங்கக்கிட்ட தன்னம்பிக்கை நிறைய இருக்கும், நேர்மையான எண்ணங்களும் நிறைய இருக்கும். ஒரு செயலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய மேச ராசிக்காரங்க தான். பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. அதே மாதிரி இவங்க பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் காட்டுறதுனால இவங்க ரொம்ப விளையாட்டுத்தனமானவங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பொழுதுபோக்குலைங்க, இவங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட சும்மா உக்காந்துருக்கிறது பிடிக்காது. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உங்கள் மைண்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை அடுத்தது இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க மைண்டு பெரும்பாலும் இருக்கும். இந்த மாதிரி தான் மேசராசிக்காரங்க இருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். மேச ராசிக்காரங்களை ஒரு நீதிமான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடியங்க, நேர்மைக்கு கட்டுப்படுவீங்க, உண்மையை பேசக்கூடியங்க, மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு நடிக்கிற ஆக்டிங்ல இவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி நேர்மையான வெளிப்படையாக பேசக்கூடியங்க தான் நம்மளுடைய மேச ராசிக்காரங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, 1 பாதம், இவங்களுக்கு கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா, ராசியில் செவ்வாய், தானா வாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும் சந்திரனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன், சுகஸ்தானத்தில் புதன், ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி, ஐனசைன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 15 நாட்களும் இருக்குது. இந்த கிரக நிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா, ஜூலை 7 அன்று சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இதனால நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது, எதிர்பார்த்த அளவுக்கு பணம் சிறப்பாகவே இருக்குது, கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றுவீங்க. மற்றவர்களால் உங்கள் மீது கோபம் இருந்திருக்கும், இனி அந்த கோபம் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்ப்பீங்க. வாடிக்கையாளர்களிடம் ரொம்ப அனுசரித்து செல்வதனால நிறைய நன்மைகளும் நிறைய லாபங்களும் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு அற்புதமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபார இருந்த மன வருத்தெல்லாம் நீங்கும். உங்களுடைய சக வியாபாரிகிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் இதுனா வரையிலும் இருந்திருக்கும், இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. பிள்ளைகளோட கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துவீங்க. அதனால இதுனா வரையிலும் பிரச்சனை இருந்திருக்கலாம், அந்த பிரச்சனை எல்லாமே இனி சரியாக போகுது. பெண்கள் கோபத்தை குறைத்துட்டு நீங்கள் சரியான முடிவு எடுக்கிறதுனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய போகுது. இதுனா வரையில் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. அதே மாதிரி கலைத்துறையினருக்கு இடைத்தரகர்கள் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆர்டர் கூட கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருந்திருக்கலாம். இனி உங்களுடைய முயற்சியை நீங்கள் நேரடியாக செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அந்த புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். நீங்கள் நேரடியாக
களத்தில் இறங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அரசியல்வாதிகள் உங்களுக்கு சில சோதனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய தொண்டர்கள் மூலியமாகவே சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. இந்த டைமில் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக படிக்கிறதுனால நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் பார்க்கலாம். இதுலேயுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. இந்த டைமில் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு குன்றின் மேல் இருக்கும் குமரனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. கந்தசஷ்டி கவசத்தை சொல்லிட்டு வாங்க. டெய்லியுமே ஒரு முறை கந்தசஷ்டத்தை சொல்லிட்டு வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதுனா வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கெல்லாம் அமைந்திருக்கும். அந்த நிம்மதிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது. அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுனா வரைக்கும் இழந்ததெல்லாம் நீங்கள் இனி பெறப்போறீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த அடுத்த 15 நாட்களில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க. அதன் மூலிமா மன மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இனிமையான ஒரு செய்தி தேடி வரப்போகுது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது. கடந்த காலத்தில் சில இருந்த நஷ்டங்கள் எல்லாம் இந்த டைமில் நீங்கள் அந்த நிதியெல்லாம் ஈடுகட்ட போகிறீங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த வாரத்தில் இருந்தே நீங்கள் வீடு பழுது பார்த்தல் அல்லது வீட்டு வேலை செய்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதேமாரில பொருள்கள்லாம் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி ஏதாவது செய்வீங்க. அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில பேர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நிச்சயமா உங்களுடைய தொழிலை நீங்க விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். இந்த வார நடுவுலயே உடன் பிறந்தவர்களுக்கிட்ட சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்படலாம். இதை இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றது ரொம்பவும் நல்லது. இளைஞர்கள், மாணவர்கள், வேலை தேடுபவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த டைம்ல வேலை இல்லாதவங்க வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கீங்க எல்லாருமே, இப்ப முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளர்களுமே இந்த டைமில் திருமண வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. காதலிச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். இப்போ அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது முடிவு எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி நம்மளுடைய ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 6 இடத்துல கேதுவால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனா வரையிலும் இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனை எல்லாமே இனி சரியாகும். உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக முடிய போது நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க. வியாபாரத்திலையும் தொழிலையும் நீங்கள் இதுனா வரையிலும் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். மேஷ ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த வருகின்ற 15 நாட்களும் நட்சத்திரநாதன் அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி வழங்க இருக்கிறார். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு. மேஷராசியில் கார்த்திகை 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். பணியாளர்களுக்கு லாபத்தை அள்ளித்தர இருக்கிறார். அதே மாதிரி அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். இழுபறியாக இருந்த ஒரு விவகாரம் கூட நல்ல ஒரு முடிவுக்கு வர இருக்கு. அடுத்த வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு, சுக்கிரன், சூரியன், புதன், கேது இவங்க எல்லாமே நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய மேஷ ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்களுமே சிறப்பாக தான் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய காவல் தெய்வம் துணையா இருக்கு. காவல் தெய்வத்தோட அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க இருக்கு. அதோடு முருகப்பெருமானோட அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக வேணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் மறக்காமல் முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. அதே மாதிரி மிக முருகப்பெருமானுக்கு உகந்த
கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். முருகப்பெருமான மறக்காமல் வழிபட்டுட்டு வாங்க, ஏன்னா நீங்கள் செவ்வாயோட அதிபதி யார்? முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமான மறக்காமல் வழிபட்டுட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.